அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று இலங்கையின் தலைப்புச் செய்திகள். தொடர்ச்சியான எச்சரிக்கைகள் விடுவிக்கப்படுகின்ற போதிலும் பொதுமக்கள் அனைத்து சுகாதார வழிகாட்டுதல்களையும் புறக்கணிப்பதால் எதிர்காலத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க அதிகாரிகள் நிர்பந்திக்கப்படலாம் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசைல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடு இன்னும் ஆபத்தை விட்டு வெளியேறவில்லை. தொற்றுக்கள் இந்த நேரத்திலும் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது என்பதையும் மக்கள் மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். சுகாதார நடைமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியதே வைரஸை எதிர்த்து போராடுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் மக்கள் இதனை உணராது செயற்படுவது போல் காணும் காட்சிகள் இருக்கின்றன. இதை மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அல்லாதுவிட்டால் மிக பாரிய சிக்கலை நாடு எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சின் வழிகாட்டல்களை பின்பற்றி மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் என காவல்துறை ஊடகப் பேச்சாளர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். கோவிட் தடுப்பு தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக நேற்றைய தினம் இலங்கை பூராகவும் 63 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த வகையில் நாட்டில் இதுவரை 81,809 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது மக்கள் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவது குறைந்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. மக்கள் மத்தியில் அசமந்த போக்கு காணப்படுகின்றது. நாடு வளமைக்கு திரும்பும் போது மக்கள் சுதந்திரமாக நடமாடவும் மக்கள் வழிகாட்டல்களை இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சப்பகஸ்கந்த மாபிம பகுதியில் பயணப்பகுதியிலிருந்து பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இருவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மட்டக்குழி சமித்புர பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவியை கைது செய்யப்பட்டுள்ளனர். சடலத்தை கொண்டு செல்ல சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படும் வாகனமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணுடன் முன்னர் முச்சக்கர வண்டியில் பயணித்ததாக போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடகத்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இறுதியாக வெளியான தரவுகளின் அடிப்படையில் கொரோனா தொற்று உறுதியான மேலும் 617 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கோவிட் தொற்றால் மேலும் 20 பேர் மரணம். நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 544,630 நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 13,841 அதிகரிப்பு. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் எந்த ஒரு பதவியையும் வகிக்கும் எண்ணம் தமக்கு இல்லை எனவும் தமக்கு வழங்கப்படும் எந்த ஒரு பதவியையும் நிராகரிப்பதாகவும் பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்ப பிரியதர்சன ஜாப்பா தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அமைச்சரவையில் கூட போதிய அளவு விவாதிக்கப்படுவதில்லை எனவும் அமைச்சரவை முற்றாக தோல்வியடைந்துள்ளதாகவும் உருவாக்கப்படும் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் தமக்கு எதுவுமே தெரியாதெனவும் இன்னும் இது தொடர்பில் பல விடயங்கள் மௌனமாக உள்ளதாகவும் அன்ப பிரியதர்சன ஜாப்பா சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தில் என்ன நடக்கின்றது என்பது அரசில் உள்ள பலருக்கே புரியவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் வங்கியை சீனா கருப்பு பட்டியலில் உள்ளடக்கியதால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதில் சிக்கல் நிலை உருவாகியுள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மக்கள் வங்கியை சீனா மட்டும் கருப்பு பட்டியலிட்டுள்ள நிலையில் சர்வதேச நிறுவனங்கள் இலங்கையின் ஒட்டுமொத்த வங்கி கட்டமைப்பு குறித்தும் அவதானம் செலுத்தும் என அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர் சங்கத்தின் ஊடகப் பேச்சாளர் நிகால் சேனவிரத்ன தெரிவித்துள்ளார். முத்துராஜவல சதுப்பு நில பகுதிக்குரிய 3,862 ஹெக்டேர் காணியை நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் சுவீகரிப்பது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய உத்தரவிடுமாறு கோரி பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சதோசா விற்பனை நிலையங்களில் அரிசி மற்றும் சீனி ஆகியவற்றை கொள்ளனவு செய்யும் போது அதற்கு மேலதிகமாக வேறு பொருட்களை கொள்ளனவு செய்ய வேண்டியது கட்டாயம் இல்லை என வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுவரை சதோசா விற்பனை நிலையங்களில் அரிசி மற்றும் சீனி ஆகியவற்றை கொள்வனவு செய்யும் போது மேலதிக பொருட்களை கட்டாயம் கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை காணப்பட்டது. ஆனால் இந்த நடைமுறை உடனடியாக அமுலாகும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருப்பதுடன் எதிர்வரும் நாட்களில் அரிசி மற்றும் சீனியை நேரடியாக சதோசாவில் கொள்வனவு செய்ய முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் 50 கிலோ சீமந்து பொதியொன்றின் விலை 177 ரூபாவினால் அதிகரிக்க சீமந்து நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன. அதன்படி சீமந்து பொதியொன்றின் விலை 1,275 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் தொடக்கத்தில் சீமந்து பொதியொன்றின் விலை 1,098 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 2வது தடவையாகவும் சீமந்து பொதியின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு நேற்றிரவு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மாத்தளை, பதுளை, கேகாலை, கண்டி, காலி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்திருப்பதுடன் இந்த பகுதிகளில் இருக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையால் தடை செய்யப்பட்ட சீனாவின் சேதன பசலையை ஏற்றிய ஹிப்போ ஸ்பிரிட் கப்பல் இலங்கையின் மேற்கு கடற்பரப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக கடற்படையின் இணையதளம் உறுதி செய்துள்ளது. இதேவேளை தீங்கி விளைவிக்கும் பாக்டீரியா அடங்கிய உரத்தை இலங்கைக்கு அனுப்பிய சீன நிறுவனத்திற்கு
பணம் செலுத்துவதை தடுப்பதற்காக பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நீடிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் அமைச்சர் விமல் வீரவம்சவுக்கும் இடையில் அவசர சந்திப்பு ஒன்று கடந்த புதன்கிழமை இரவு நடந்துள்ளதாக அரசியல் தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் உள்ள பிரதமரின் உத்தியோக இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இவர்கள் இருவரை தவிர வேறு எவரும் கலந்து கொள்ளவில்லை எனவும், இந்த சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் இருவரும் கருத்துக்களைதனையும் வெளிப்படுத்தவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஷில் ராஜபக்ஷவை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமித்தமை செல்லுபடியற்றது என உத்தரவிடக் கோரி உழப்பினை சுமங்கல தேரர் உட்பட 3 பேர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். நிதியமைச்சர் பஷில் ராஜபக்ஷ, நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர் மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இரட்டை குடியுரிமை கொண்ட பஷில் ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்தமையை அடிப்படையாக கொண்டு இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சுமங்கல தேரர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். கட்சியை பலப்படுத்தக்கூடிய ஒருவருக்கு தனது பிரதித் தலைவர் பதவியை கையெழுத்துவிட்டு தான் அந்த பதவியை ராஜினாமா செய்ய தயாராகியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் ருவான் விஜயவர்த்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற செயற்குழு கூட்டத்தின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். போலீசார் சிவில் சமூகத்தினர் மீது பொது இடங்களில் வன்மையான முறையில் தாக்குதல்களை முன்னெடுக்கின்றார்கள். அவ்வாறாயின் சிவில் சமூகத்தினர் போலீஸ் நிலையங்களுக்குள் எவ்வாறான தாக்குதல்களுக்கு உள்ளாகின்றார்கள் என்பதை என்ன தோன்றுகின்றது? சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் போலீசார் சட்டத்திற்கு புறம்பாக செயற்படுகின்றார்கள். சட்டவாட்சி கோட்பாடு சமூகத்தில் வேறுபடுத்தப்பட்டுள்ளதால் நீதித்துறையின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை கேள்விக்குள்ளாக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரப்பிரச்சினைக்கு 2 வாரங்களில் தீர்வினை பெற்றுக் கொடுக்க முடியும் என இராயாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது ஊடகவியலாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். விவசாயிகள் உள்ளடங்கலாக ஒட்டுமொத்த நாட்டு மக்களினது நலனை முன்னிறுத்திய அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலைபேறான விவசாய செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் நாட்டில் ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டிலே காணப்படுகின்ற நீர்ப்பாசன பிரச்சினைகளை நேரில் சென்று ஆய்வு செய்து அவற்றுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்குமாறு தொடர்ந்து ஜனாதிபதியின் நீர்ப்பாசன அமைச்சரும் ஆலோசனை தெரிவித்து வருகின்றார்கள் என நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் எந்திரி நிகால் ஸ்ரீவத்தன தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் ஏனைய காடுகள் விடுவிப்பு திட்டத்தின் கீழ் வெறுகல் பிரதேசத்தில் ஏற்கனவே முன்னர் பயிர் செய்த 600 ஏக்கர் அளவிலான காணிகள் இம்முறை பயிற்சியை மேற்கொள்வதற்காக மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 100,000 கிலோமீட்டர் வீதிகளை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தின் கீழ் பூர்த்தி செய்யப்பட்ட 1,500 வீதிகள் ஜனாதிபதியினால் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. பாராளுமன்றத்தின் செங்கோலில் சிறு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிவதாக பாராளுமன்ற படைக்கலை செய்வதர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அமைதியின்மைகளின் போது இந்த சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என தாம் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சேதங்களை சரி செய்வதற்கான இயலுமை உள்நாட்டில் கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செங்கோலில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் ஆயின் அதனை பிரித்தானியாவில் உள்ள அதன் தாய் நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைவரும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டியது மிக முக்கியமானது என இராயாங்க அமைச்சர் பேராசிரியர் சென்னை ஜெயசுமன தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சு வழங்கியுள்ள சுகாதார வழிகாட்டல்களை கடுமையாக பின்பற்றாது போனால் எதிர்வரும் டிசம்பர் மாதம் அளவில் கடும் ஆபத்தை எதிர்கொள்ள நேரிடும் எனவும், இது மிகப்பாரிய சிக்கலை மக்களுக்கும் நாட்டுக்கும் ஏற்படுத்தும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடளாவிய ரீதியிலுள்ள பாடசாலைகளின் சாதாரணதரம் மற்றும் உயர்தரங்களுக்கான கற்பித்தல் செயற்பாடுகள் நாளை முதல் கட்டாயம் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கையின் விரிவான செய்திகளையும் இலங்கை நிலவரங்களையும் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகில மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.